நான் மீது சார். இன்றைய நாள்ல வந்து நாங்கள் நல்ல ஒரு சீலா மீன் குழம்பு வாழை பத்தி வர நல்ல ஒரு மரக்கறி பொடிகள் என்று சிறப்பாக ஒரு சாப்பாடு செய்யப்படும். இன்றைக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு சீலா மீன் உண்டு வாங்கி வச்சிருக்கிறோம். கடற்கரையில் போய் வாங்கினாங்க மீனுன்ற பெருசை பாருங்க. இந்த மீனை தான் வந்து இன்றைக்கு நாங்கள் காய்ச்சி சாப்பிட போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தானே இப்போ நல்ல பெரிய சீலா மீன். இந்த மீனை வந்து இன்றைக்கு அக்கா தான் வெட்ட போகிறா. வெட்டின பிறகு வந்து வடிவாக காய்ச்சி சாப்பிடுவோம். எப்படி மீன் காய்ச்ச போகிறோம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். என்ன புளியெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? இது எல்லாம் வெட்டி புளி உப்பு தூள் எல்லாம் நானே போட்டு வச்சுக்கிட்டாங்க. தூள் போடாத. அட தூள் போடவே பாத்தியா? நீ தூள் போடலாம் நீ போட்டு வச்சிருக்கேன். கிணவுல இல்ல உப்பும் புளி மஞ்சத்தீ அழியாத நீ மீன் பட்டி இத என்ன தூக்கி வைக்கதான் இப்ப என்ன கூப்பிட்டது இந்த இடத்துல? சரியா அதை விடுங்க. உண்மையால உடைக்க கூடாது. என்ன இல்லை இந்த மீன்? 700 ரூபாய். ஒரு சீலா மீன் அப்படி 700 ரூபாய் முக்கா கிலோ. அதுக்குள்ள நாங்கள் இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிங்க விட போறோம். தட்டுப்பாடா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் மில்லா கறிக்கு மூணு மணி அந்த ஒரு ஒரு உள்ளிகை மனிச்சு போடுங்க. உள்ளி கிடக்கு பாதிதான். கரவேப்பில கடைசியில ஒரு தூளையும் போடுவோம். இது அடுப்ப வைக்காமலே ஒரு கறி ஒன்று காய்ச்சி போட்டுதான் கொதிக்க விட போறோம். இது இதெல்லாம் நல்ல சுகமான கறி. வேலைக்கு போடுறாங்களுக்கு ரெண்டரை கரண்டி போடுங்க. மூன்று கரண்டி போட்டுட்டுங்க. சுடல போடுங்க. அப்படியே முதல் பாலை விடுவோம். முதல் பாலம் யாரா? முதல் பால் விடுற பாருங்க. இது வந்து ரெண்டாவது பாலம். முதலாவது தடவையா விடுறோம். அதோடைய முதலாவது தடவை விடுறவடியா முதல் பாலம் காணும் காணும். இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இவன் தொண்டாலும் பேட்டுறது. சரி சரி அப்படி ஒரு கிளை கொண்டு கிளை கிளம்பி போடுது. ஆடி போடலாம். தலையை கொஞ்சம் பெருசா ஒட்டி போட்டா தலைக்காண்டி போல் சுட்டு பால் விட்டு கிடக்கு. ஒரு தலை தான் கிடக்கு இந்த ஒரு. சரி நாங்களும் கண்டு அவியாத குழம்பு அவிக்க போறோம். அடுப்புல வச்சு அடுப்பு வந்து ரெடி ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல சுகமா தயாரிச்சிடலாம். பொங்கி கொதிக்க காணாதல போட்டு என்ன காணாதது? இப்ப தூள் சில அவ்வளவு காணாம இருக்கும் தானே. அப்ப தூளை போடுறது உப்பு குடிச்சு பாக்குறது காணாண்டி உப்பையும் போடுறது. இந்த புகமண்டலமா தெரியுது என்ன தெரியல? இல்ல தெரியல. அப்ப வழியா ஒரு அடுப்பு ஒரு கட்ட பண்ணி வழியா மூட்டி எல்லாம் பொங்கி எல்லாம் அவிஞ்ச முடிய பாப்போமா? அப்படி ஒரு வாழைப்பத்தியும் வந்து வாழை மரத்திலிருந்து வெட்டி எடுத்துனாங்க. அப்ப இதே வந்து நல்ல ஒரு வர செய்தா நல்லா இருக்கும். இப்ப அதை வந்து செய்ய போறோம். என்ன மரத்தோட நிக்கிறீங்க? இந்த மரத்தின மகிமையை பற்றி நான் சொல்றது சொல்லுங்க. இது வந்து முடக்கொத்தான் என்று சொல்றாரு. இது ரசம் சம்பல் எல்லாம் ரசத்துக்கையும் போடலாம் சம்பலும் செஞ்சு சாப்பிடலாம். வாயு தன்மைக்கு எல்லாம் எல்லாம் இது வந்து வெயில் காலத்துல அழிஞ்சு போடும். அப்படியே காணி வழியான இருக்கிறது காடு காணி வழியை வீட்டுல வைக்கிறது கூட இத பதி வச்சு ஒரு சின்ன தம்பி ஒண்ணு தந்தது அண்டி கொடுக்க வந்தது. அவர் நல்ல பேக் கொண்டு எடுத்து அதுக்குள்ள மண் போட்டு பதி வச்சு ரெண்டு கண்டு இதை நீங்கள் எங்கே கண்டா காஞ்சி வந்து வீட்டை பதி வச்சு வளருங்கோ. நல்ல நல்ல ஒரு உணவுண்டு சொல்லலாம். உணவு தானே உணவு தானே என்ன உணவுண்டு சொல்லலாம். சம்பல் செஞ்சு சாப்பிடலாம். முடிய பத்தி உள்ள தொட்டு வருமாவும் சாப்பிடலாம். வருமா தான் கூட சாப்பிடுறது கைக்க மாட்டாங்க. இல்ல கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கு. கைக்குமே கைக்குமல்ல நீ சாப்பிடறீங்களும் கண்டா இதை கொண்டு வந்து வச்சு வளவங்க நல்லம் ரசத்துக்கு எல்லாம் போடலாம் நல்ல வாசம் வர வேண்டும் நினைக்கிறேன். காட்டியாச்சு. அப்படியே வந்து நாங்கள் வாழை பத்தி சொன்னாங்கல்லான இப்ப வாழை பத்தி வெட்டுற முறை ஒரு கபடி வர பாப்போமா?
பாலப்பத்தி வட்டாமா தான் வந்திருக்கிற. புதுசில் ஒரு பச்சையாக சாப்பிட்றோம் வேணும். சம்பல் போட்டு கடையில் விற்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் வேணும். ஆனால் அடுப்பில் போட்டு வரத்தோட சுவை வரந்தானே சம்பளம் இதை வாழை பற்றியே சின்னா இதை விட சின்ன விட்டணும். சம்பளுக்கும் வட்டி போட்டு மிளகாய் வெங்காயம் தேசிக்காய் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் ருச்சின்றது பெருசாக வராது. ஆடு மாடு புல்லு தின்ன மாதிரி தின்ன வேண்டியா. ஒரு தம்பிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழி நான் 35-40 பேர் வேறும் கிட்னி பிரச்சனைண்டு ஏதோ கல்லாமண்டு சொல்லி ஒப்ரேஷன் செய்யணும் கொள்ள விடணும்னு சொல்லி உடனடியாக வேண்டிய அக்கா உருக்கமிலை வர உருக்கமிலை அவிச்சு கொடுத்து வாழைப்பத்தி வர வாழைப்பத்தி பச்சா சம்பல் அதெல்லாம் செய்து செய்து முதல்ல அவர் ஒன்றும் சாப்பிட்ற இல்லையா இதெல்லாம் விருப்பம் இல்லையா பிறகு எல்லாம் செய்து கொடுத்து அவருக்கு மாறி. அப்போ பஜ்ஜியா செய்யறதுலன்னு வேணும் பஜ்ஜியா தான் நான் செய்து செய்து கொடுப்பேன். முருக்காமலே அவிச்சு போட்டு தண்ணியை கொடுப்பேன். வாழை பொத்தி எல்லா வீடு வழியும் கேட்டு கேட்டு கொண்டுனவன் நானே கொண்டு நாலஞ்சு பொத்தி கொடுத்தனேன். ஆனால் இது உங்களுக்கு சாப்பிட பஞ்சி இன்றைய சாப்பிடும் தான் கிடைக்கிற சாப்பிட்றதுண்ணா செய்யறதும் வந்து அவசரத்தில் செய்யறதுனா கிடைக்கல. நீங்கள் வந்து சின்ன நேரம் கேட்க நான் என்ன செய்கிறேன் எல்லாம் மரக்கறியையும் போட்டு அவிச்சு போட்டு அப்படியே ஒரு சொட்டு பால் விட்டுட்டு அதை அப்படியே பிரிஞ்சிட்டு தீத்தி விடுவோம். அப்போ என்ன அதை சத்து ஆரோக்கியமாக இருந்த நீங்கள் அது இப்போ இல்லை. சரி இதை இப்படியே வட்டி போட்டு இதுக்கு பிறகு வேலை இருக்கும். ஐயோ இதை எருமை என்ன செய்யணும்னா தும்பு மாதிரி இருக்கும் இல்லோ அதை கொஞ்சம் ஒரு ஈக்க வச்சு இப்படி இப்படி ரெண்டை வரும் நல்லா சுத்தமான தென்னம்பிள்ளை அப்படிங்கிற ஈக்க வரும் வந்தோடனா தூளுப்பா போட்டு ஒன்றாம் தூளுப்பா போட்டு பிசைஞ்சு போட்டு அமர்த்தி வச்சு விடும். அமர்த்தி வச்சு விட்டா உப்பெல்லாம் சேர்ந்துருமல்லோ வேந்தாதி எடுத்து சட்டியை சூடாக்கி போட்டு ஒரு சொட்டை எண்ணெய் விட்டா உங்களை போலே அகளுக்கு ருசி எண்ணெய் விடாமல் செய்கிறா நல்லது. அப்படியே வறுத்து போட்டு கறி என்ன கட்டம் கறி அப்படியே பொங்கி கொதிச்சு கொண்டிருக்கிறது கொதி வருது கொதி வருது உங்களால் உணர முடியுது கொதி வருது இந்த காட்டன் மீனை காட்டாத என்ன காட்டுறேன் மீன் கறி தான் காட்டுவாங்க மீனை காட்டி போட்டுதான் காட்டுறேன் அவாண்டே குடிச்சு பார்க்க போறா மக்காண்டைக்கு அது அகப்படுக்குற குடிச்சு பாக்குறது குடிச்சு பாருக்க தலையிலதான் உனக்கு ஒரு கண்ணு பாருங்க இல்ல தலைக்கு பின்னால கொண்டு வந்து நிக்கிறது அதுதான் நான் காட்டுறதுக்கு வந்தேன் தெரியுதோ. சரி மீன் துண்டு காட்டுன்னு பேர் அந்த நான் போட்ட ஒரு உள்ளி துண்டு வந்துருக்கு சூப்பரா இருக்கு பாக்கலாம் இல்லை அப்படியே கொதிச்சுட்டு நீ முதல் பால விட்டுறக்க சரி இன்னும் கொஞ்சம் அவியோணும் போல அவிஞ்சு சரி எங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்ல சூப்பரா அவிஞ்சு ரெடி ஆயிட்டு நீ நாங்கள் முதல் பால விடுவோம். அம்மா நல்ல தகதகண்டு கொதிக்குது அப்படி கருவேப்பிலையும் போட வேணும் பாருங்க பாலை விட்டுட்டு புல்லா போடுறீங்களா உங்களுக்கு என்னது பால் எனக்கு இன்றைக்கு குழம்பு வேண்டாம் பொரியல் தான் வேணும் சாப்பாடுக்கு இன்னைக்கு அப்பாவுக்கு நாங்க வேலைக்காக செய்து கொடுத்து விட்டுட்டோம். எனக்கு மட்டும் அப்ப நாங்கள் பொரியல் பொரியலும் பாலப்பு வரையும் சோறும் நாங்கள் தான் பருப்புங்க ஆச்சியில் அதான் பருப்பு எல்லாம் சாப்பிடலாம் கிடையாது எந்த நாளும் திண்டு சாப்பாடு அதான் நான் அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுக்குறதில்ல தானே அத்தானும் இல்லை வீடு சாப்பிடணும் அப்போ பொம்பளையில தானே சாப்பாடு பொம்பளை சமையல் இப்படி சுருக்கமான சமையல் சரி இது நம்ம அப்படியே இறக்க சரியா வாழை பத்தி வர செய்ய தயாராகிட்டேன். என்ன செய்ய போறேன் எண்ணெய் வந்து வழியா கொதிச்சு கூடாது இதுக்குள்ள வந்து வெங்காயத்தை வழியா போட்டு கொதிக்கும் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்க வெங்காயம் உள்ள வஞ்சம் வந்து வேறு நீங்களே எல்லாருக்கும் கூட போட்டுறீங்க மீனுக்கு மீன் குழம்பு எல்லாரும் சாப்பிடுறது எனக்கு தண்ணி தாண்டு போட்டது அதுக்கான நீ இதுக்கு போட சொட்டல்ல போட்டுருங்க கிடைக்கா வெங்காயம் தட்டு போட
வெங்காயம் வேண்டே இல்ல நீ போற நாடு சொல்லி காட்டுற அவளோடக்க சைக்கிள் பஞ்சர் ஆயிட்டு என்ன செய்யறது வசதி வாய்ப்பு குறைவாக கிடக்கு எடுப்போம் எடுப்போம் ரெடி காசுல எடுக்கணும் இந்த லீசிங் அது இதுன்னு இல்லாம ரெடி காசு என்ன போட்டோ காப்பி எடுக்க இல்ல நான் அப்படி வெடிக்க இப்ப என்ன சொல்ற லீசிங்ல ஏண்டா அது கட்டணும் மாசம் மாசம் அது இதா இருக்குமே ஒரு எரிச்சலா இருக்கும் வச்சு காசு கட்டணும் இது ரெடி காசுண்டா அப்படியே கொடுத்துட்டு மோட்டு சேர்க்க வேண்டி வந்தா சரி அதுங்கண்ட தானே தையில இருந்து பங்குனி போயிட்டு போல சரி உப்புல போட்டு ஊற வச்ச வாழை பொத்திய வந்து அப்படியே போட்டு மஞ்சள் தூள் போட்டோம் போடுங்க ஆனா சுகமான வேலை என்ன வெட்டுறாங்க கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி சுகம் போல வாழைக்காய போல ஒரு சுவையான பொரியல் இல்லை இது அப்படியே வதக்கி பொறிக்கவும் மஞ்சள் இருந்தா கொஞ்சம் போட்டு சரி அவ்வளவுதான் நாட்டிக்கொண்டு வருத்தணும் சரி அதான் மறுபடும் மறுபடணும் அப்புறம் பஜ்ஜியாலே தின்னுட்டு சொல்றேன் இல்ல ஐயோ பிள்ளையா வரதுக்கு அடிச்சு தேங்காய் அப்ப போட போறோம் கொஞ்சம் மண்ணை பிடிக்க வேணும் நல்ல தேங்காய் போடலாம் புழிஞ்ச தேங்காய் அப்படிதான் ஆனா நல்ல கொஞ்சம் மஞ்சள் தூள் எப்படி இன்னைக்கு கண் கலங்குறீங்க வாழைப்பூ வருது தானே நீங்க இல்ல துளக்கி விட்டீங்க அப்படியே நாங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டி போட்டு ரகச்சேரி மலைக்கு சூடா தான் ஒரு போது பாதி எந்த பாதி ஒரு மீன் கடையெல்லாம் நமக்கு வரையில அது ஆகு போட்டு சொல்றேன் மலையை திருப்பி காட்டுங்க ஆமப்பிள்ளை எழுந்து நல்லா நேற்றைக்கு மழை பெய்யல நேற்றைக்கு இருந்துட்டு இந்த பழம் போ இந்த வாழை பூச்சி வர சக்தி இல்லைண்ணா அதான் உப்புல ஊற விட இன்னைக்கு மட்டும் கேட்குது இப்படி சாப்பிட்டா கேட்கும் கலவா சாப்பிட்டா கேட்காது
அது இரத வாழைப்பத்தி கைக்கும் கதலி கைக்கா கறியோட சேர்த்து அப்படி தெரியும் இன்னும் கொஞ்சம் இல்ல இல்ல சப்ஸ்கிரைப் பண்றது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்றோம் நாளைக்கு வந்து மத்தியமக சுரந்த காணொலியோட உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகம் மற்றும் பாய்